Hey guys, welcome back to Empty Bowl. இன்னைக்கு நம்ம சிம்பிள் அண்ட் ஈஸியான கேரமல் புட்டிங் வீட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கேரமலை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை மெல்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹை டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஸ்டவ்வை. ஒன்ஸ் சர்க்கரை மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது இதில் 1 டேபிள்ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது, அப்புறம் இது சுகர் சிரப் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம இப்போது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ சுகர் நல்லா மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சுகர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை இமீடியட்டாக பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பவுலில் கேரமலை சேர்க்கறதுக்கு முன்னாடி பட்டர் இல்லைன்னா ஆயில் வச்சு கிரீஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் கேரமல் பவுலில் ஒட்டாமல் வரும். கேரமல் வந்து பவுலோட சைட்லலாம் கோட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. இப்போ கேரமல் நல்லா செட் ஆகணும், 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே விட்டுருங்க. அடுத்து கஸ்டர்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 1 கப் காய்ச்சி ஆற வச்ச பால் இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/2 கப் சர்க்கரை. இப்போ சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் இந்த ஸ்டவ்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாலை வந்து அகெயின் பாயில் பண்ண வேண்டாம், லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு சுகர் மெல்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பவுலில் 2 முட்டை சேர்த்துக்கிறேன். நம்ம சர்க்கரை சேர்த்து சூடு பண்ண பாலை இப்போ இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம முட்டையோட ரா ஸ்மெல் தெரியாமல் இருக்கிறதுக்காக 1/2 டேபிள்ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையும் பாலும் நல்லா கம்பைன் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதும் மறுபடியும் இதை ஃபில்டர் பண்ணிடலாம். நம்ம முட்டையும் பாலையும் பீட் பண்ணதும் இந்த மாதிரி ஃபோம் வந்து ஃபார்ம் ஆகிடும். அந்த ஃபோம் எல்லாம் எடுக்கிறதுக்காக தான் மறுபடியும் நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். இப்போ இந்த கஸ்டர்டை கேரமல் செட் பண்ண பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேரமல் புட்டிங்கை இட்லியை வேக வைக்கிற மாதிரி தான் வேக வைக்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு இட்லி பாத்திரமே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி சேர்த்துட்டு தண்ணி லைட்டாக சூடானதும் இதில் பிளேட் வச்சுக்கோங்க. நான் இடியாப்பம் பிளேட் வச்சுருக்கேன், நீங்கள் இட்லி பிளேட் கூட வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த கஸ்டர்டை இதில் வச்சுடுங்க. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு 20 to 25 minutes ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த கஸ்டர்டை ஸ்டீம் பண்ணி எடுத்ததும் 6 to 7 hours ரெஃப்ரிஜரேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது வந்து செட் ஆகும். இப்போது 6 hoursக்கு அப்புறம் மேலே ஒரு பிளேட் வச்சு ஃப்ளிப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் டு எம்டி பவுல். தேங்க்யூ.